எதிலிருந்து வேண்டுமானாலும் வெளியே வந்து விடலாம். உங்களால் இந்த காமம் என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில வரவே முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உயர்ந்த கட்ட நிலைகளை அடைந்த மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், உயர்ந்த கட்ட நிலைகளை அடைந்தவர்களுக்கே அந்த பிரச்சனை இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளவு பெரிய ஆள், 40-45 வயசுக்கு மேல அவர் காம ஆசை வருது, அப்புறம் காளி கிட்ட முறையிடுறாரு, அடுப்புல போய் உட்கார்றாரு, தன்னை அழிச்சுக்கிறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாரு, அப்புறம் காளி தேவி காட்சி கொடுக்குறாங்க, புரிய வைக்கிறாங்க, ஞான விளக்கம் கொடுக்குறாங்க. பெரிய ஆட்களுக்கே இது, நம்மளால எப்படி அடுத்த கட்ட போக முடியும்? அது டிசைன் டிசைனாக கலர் கலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எதுவும் அது புது புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அனுபவிக்க அனுபவிக்க சுகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு மூச்சு ஒன்று போயிட்டுருக்கு, ஆல்ரெடி பேட்டரி அதில் வீக் ஆகிட்டு இருக்கு, மூச்சு போகிறதுலேயே பேட்டரி வீக் ஆகுது, போதா குறைக்கு விந்து சக்தியும் போகுது. இப்போ பேட்டரி அதிகமாகுமா இன்னும் கம்மியாகுமா? அனுபவிச்சுக்கிட்டே திரும்பலாமா? தாராளமாக திரும்பலாம். நீங்கள் எப்போ ஒரு அனுபவத்தில் இருக்கும்போது இறைவனை கையில் எடுக்கிறீங்களோ, இறைவன் உங்கள் கைக்கு வந்தாருனா தான் இந்த அனுபவங்களிலிருந்து விடுபட முடியும். மனம்தான் தவறு செய்கிறது, செயல் தவறை செய்யவில்லை. எது தவறு செய்து? மனசு நினைக்குது, கையும் காலும் மூக்கும் உடலும் மற்ற உறுப்புகளும் எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ பிரச்சனை உடலுக்கு வருவதற்கு முன்னாடி மனதிற்கு தான் முதலில் வரும். ஏன் செக்ஸை பற்றி இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னா, ஆன்மீகத்தோட உச்சகட்ட தத்துவம் செக்ஸ். இது மனதை பற்றி ஏ டு செட் அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணவனால தான் இதை பண்ண முடியும், வேற யாரையும் பண்ண முடியாது. இது நான் மட்டும் இல்லை, இது யார் உணர்ந்தாலும் பண்ணலாம். தன்னை ஒருவன் அறிந்து விட்டாலே உலகத்தை அறிந்து விடுவான். ஏன் தெரியுமா? தான் எப்படி செயல்படுகிறதோ அந்த தான் என்பதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தான் செயல்படுதுன்றது புரிஞ்சிடும். வருகின்ற பிப்ரவரி 20 KL அதாவது குலாலம்பூர் மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சத்சங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை தொடர்ந்து ஈப்போ மற்றும் பெராக் பகுதியில் இருக்கிறவங்களுக்காக ஈப்போவில் பிப்ரவரி 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பிப்ரவரி 25 அதே மலேசியாவில் உள்ள ஈப்போவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு காலை 8 முதல் மாலை 8 வரைக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய KL அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, செரம்பான் அது மட்டும் இல்லாமல் ஈப்போ பெராக் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணிட்டு உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து எங்களுக்கும் இந்த யோக பயிற்சியை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ஸ்ரீலங்காவில் ஜஃப்னா அப்படின்ற பகுதியில் மார்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்ரீலங்கா வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். குருவே சரணம், என்னோட பேர் பிரியதர்ஷினி. நான் வந்து ஃபஸ்ட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடியே எனக்கு நிறைய ஆன்மீக தேடல் இருந்துச்சு. டெய்லி ஃபாலோ பண்ண தான் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக இந்த சத்சங்க் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து உண்மையாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறமா என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரேன். நான் மெயினாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆன்மீக தேடலுக்கு வந்து வயசுன்றது வந்து முக்கியமே இல்லை. அது மட்டும் வந்து நான் வந்து மகாவிஷ்ணுவே அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அவர் மூலியமாகவே நான் வந்து அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் எனக்கும் 19 தான் ஆகுது, காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன், செகண்ட் இயர் படிக்கிறேன். ஆனால் இந்த ஏஜ்லேயே வந்து நான் அதாவது தேடல் இருக்கணும். வயசு நமக்கு எப்போ கடைசியாக கொண்டு போய் அவங்க சேர்ப்பாங்களோ அது அவங்க பார்த்துப்பாங்க, கடவுள் பார்த்துப்பாரு. ஆனால் நம்ம தேடல் வந்து நம்மளோட டே டு டே ரொட்டீனில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து இது வந்து எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம். சாப்பாடு சாப்பிட்ணும்னு ஆசை இருக்குது, ஊர் சுற்றணும்னு ஆசை இருக்குது, சைட் அடிக்கணும்னு ஆசை இருக்குது, செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது, இத்தனை ஆசை இருக்குது. இதில் எல்லா ஆசையை விட்டு உங்களால் வந்துட முடியும். இந்த செக்ஸுன்ற ஒரு மேட்ரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் இதெல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, முதல்ல நீங்கள் எவன் பேசுகிறானோ அவனை தான் தப்பான. நீ என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மேட்ரு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள், ரொம்ப கவனமாக கவனிக்கணும். எதிலிருந்து வேண்டுமானாலும் வெளியே வந்து விடலாம். உங்களால் இந்த காமம் என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரவே முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உயர்ந்த கட்ட நிலைகளை அடைந்த மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், உயர்ந்த கட்ட நிலைகளை அடைந்தவர்களுக்கே அந்த பிரச்சனை இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளோ பெரிய ஆள், 40-45 வயசுக்கு மேலே அவர் காம ஆசை வருது, அப்புறம் காளி கிட்ட முறையிடுறாரு, அடுப்புல போய் உட்கார்றாரு, தன்னை அழிச்சுக்கிறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாரு, அப்புறம் காளி தேவி காட்சி கொடுக்குறாங்க, புரிய வைக்கிறாங்க, ஞான விளக்கம் கொடுக்குறாங்க. பெரிய ஆட்களுக்கே இது, நம்மளால் எப்படி அடுத்த கட்ட போக முடியும்? அப்போ என்ன பண்ணணும்? இதில் என்ன இருக்குன்னு காமத்தில் நான் டீப்பாக உள்ளே போய் பார்த்துட்றேன் அப்படின்னு போனீங்கனாலும் மாட்டிப்பீங்க, வெளியே வர முடியாது.
அது ஒரு புதைக்குழி, புதைக்குழியில இறங்கி நீச்சல் அடிச்சு வெளியில வரணும். எங்க போய் நீச்சல் அடிச்சு எங்க வெளியில வருவீங்க நீங்க? அது டிசைன் டிசைனா கலர் கலரா வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எதுவும் உண்மை கிடையாது. அது புது புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அனுபவிக்க அனுபவிக்க சுகமா இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு மூச்சு ஒன்று போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி பேட்டரி அதில் வீக் ஆகிட்டு இருக்கு. மூச்சு போகிறதுலேயே பேட்டரி வீக் ஆகுது, போதா குறைக்கு விந்து சக்தியும் போகுது. இப்போ பேட்டரி அதிகமாகுமா இன்னும் கம்மியாகுமா? சீக்கிரம் முதுமையும் வந்துடும். அப்போ இதை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா அனுபவிக்க வேணான்னு சொல்ல, அனுபவிச்சுக்குங்க. அனுபவிக்கும் போதே இது என் உயிரை கெடுக்கிறது, என் உயிரை வளர்க்கவில்லை, உயிரை வளர்ப்பது எது என்று உணர்ந்து அந்த பாதையில் நான் பயணம் செய்ய வேணும்னு சொல்லிட்டு இறைவன் பக்கம் திரும்பிடும். அனுபவிச்சுக்கிட்டே திருந்தலாம், திரும்பலாமா? தாராளமாக திரும்பலாம். நீங்கள் எப்போ ஒரு அனுபவத்தில் இருக்கும்போது இறைவனை கையில் எடுக்கிறீங்களோ, இறைவன் உங்கள் கைக்கு வந்தார்னா தான் இந்த அனுபவங்களிலிருந்து விடுபட முடியும். ஏங்க, இப்போ நான் வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கரெக்டுன்னு பேச வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மல்டிபிள் பார்ட்னர்ஸில். ஆனால் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருந்தால் தவறு கிடையாது, ஆனால் பிரச்சனை இருக்குது. புரியுதா உங்களால் நான் சொல்கிறது? நல்லா கவனிங்க, ஏதாவது தப்பு தப்பாக அர்த்தம் புரிஞ்சுக்க போகிறீங்க. மல்டிபிள் பார்ட்னர்ஸோட செக்ஸ் வச்சுக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால், இயற்கை எனும் சட்டத்தில் அது தவறு கிடையாது. ஆனால் எங்க அது பிரச்சனையாக மாறுது? உடலில் நோய்கள் வரும்போது பிரச்சனையாக மாறிடும். மனதில் பிடிப்பு வரும்போது பிரச்சனையாக மாறிடும். என்ன அவ்வளோ பெரிய ஞானியா நீங்க? மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருந்து, அந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருந்து நான் எந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு என்ன அவ்வளோ தெளிவான ஆட்களா நீங்க? சரி, நீங்கள் அவ்வளோ தெளிவாக இருந்தால் நீங்கள் இன்னொரு பார்ட்னர்கிட்ட போறீங்க, என்ன அந்த பார்ட்னர் என்ன அவ்வளோ தெளிவாக இருக்காங்களா? அவ்வளோ பெரிய ஞான நிலையில் இருந்தால் அவங்க ஏன் உங்களுக்கு பார்ட்னராக வராங்க? ஔவையார் மாதிரி எனக்கு இந்த இளமை வேண்டாம், பார்ப்பவர்கள் எல்லாம் வேற மாதிரி பார்க்குறாங்க, இறைவா என் இளமையை எடுத்து என்னை முதுமையாக்கி விடுன்னு சொல்லி யார் இன்னைக்கு வேணால் நான் வேணால் அந்த வரம் தரேன். யாருக்கு வயசாகணும் இந்த நொடி? 90 வயசாக்கிறேன்னு சொல்லுங்க, யாருக்காகணும்? யாருக்குங்க தயார் நிலையில் இருக்கீங்க? இந்த வினாடி சரின்னு தோணினாலும் உங்கள் மனம் அடுத்த வினாடி தவறுன்னு தோணும். உங்கள் பிள்ளைக்கு உங்களை அடையாளம் தெரியாது, என்ன கிளவி எவ்வளோ வந்திருக்கு, அம்மா போனாங்க ஆளக்கானமே கிளவி வந்துருக்கு, தோணுமா தோணாதா? இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம்தான் தவறு செய்கிறது, செயல் தவறை செய்யவில்லை. எது தவறு செய்து? மனசு நினைக்குது, கையும் காலும் மூக்கும் உடலும் மற்ற உறுப்புகளும் எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்ப வில்லது அம்புது ரெண்டுமே தெரியலையா உங்களுக்கு? மனம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா வில், உடம்பு என்பது அம்பு, அது ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஆனால் அனுப்புனதே அது மனம் தான் அனுப்புது. இப்போ பிரச்சனை உடலுக்கு வருவதற்கு முன்னாடி மனதிற்கு தான் முதலில் வரும். ஏன் செக்ஸை பற்றி இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னா, ஆன்மீகத்தோட உச்சகட்ட தத்துவம் செக்ஸ். நீங்கள் செக்ஸை பற்றி தெரிஞ்சுக்காமலாம் ஞானத்துக்கெலாம் போகவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. செக்ஸை அனுபவிக்காமல் போக முடியாதுன்னு சொல்ல, செக்ஸை பற்றி தெரிஞ்சுக்காமல் போக முடியாது. எடுத்துக்கட்டும், ஏன் செக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்? அதில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றியே உங்களுக்கு தெரியல. எப்படி எனக்கு புரியலையே, வேற எதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க, எங்க இருந்து தெரிஞ்சுப்பீங்க, எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சரி, செக்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு பசி இருக்குது, வயிற்று பசி மாதிரி எனக்கு உடல் ரீதியாக ஒரு பசி இருக்கிறது. அந்த பசியை நான் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ? அதனால கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் சீக்கிரமே பண்ணி வச்சிடறாங்க? கொஞ்சம் லேட் பண்ணா பையனோ பொண்ணோ வேற ஏதாவது மாதிரி போய் குடும்ப மான மரியாதையை வாங்கிடுவாளேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரம் பண்ணி வைக்கிறாங்க. வாங்கிடுவானோன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரம் பண்ணி வைக்கிறாங்க. எஸ் ஆர்னோ? வாழத்தாரையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் சொல்லுங்க மீதி டைலாக. ரொம்ப நாள் வீட்டில் வச்சிருக்க கூடாது, நல்ல தத்துவம் தான், ஏன் வச்சிருக்க கூடாதுன்றானுங்க. சீக்கிரம் பிரச்சனை வந்துடும். வாழைப்பழமா இருந்தாலும் பிரச்சனை தான், பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்? மனம் சிந்தனை வேற மாதிரி செயல்படும். ப்ரூவ் பண்ணிடலாமா அதை? இப்போ யாராவது நீங்கள் வந்து இல்லை நான் அப்படிப்பட்டவங்களா கிடையவே கிடையாது, அகங்காரத்தில் பேசுறீங்க. மனம் எப்படி செயல்படுதுன்னு A to Z தெரியும் எனக்கு. A to Z எங்கே ஆரம்பிக்கும், எப்படி போகும், எதை ஆசைப்படும், எங்கே முடிக்கும். இப்போ உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுருக்கேன், எப்படி கண்ட்ரோல் பண்ணி உட்கார முடிக்க முடியும்? அன்பில் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், பட் அதை கடந்து வேற ஒரு இதில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறேன். அதனால தான் டைம் போகிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லாட்டினா டயர்டாகி கொட்டாய் விட்டு படுத்து தூங்கிடுவீங்க.
காரணம் என்ன? உங்க மனசை கண்ட்ரோல் எடுத்துறேன். பேச ஆரம்பிச்சா 10 நிமிஷத்துல எடுத்துருவேன் நான். எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. 5 to 10 minutes மேக்ஸிமம் உங்களை டோட்டல் மைண்டையும் ஆக்குபை பண்ணிடுறேன். ஆக்குபை பண்ணும்போது என்ன ஆகுது? உங்கள் மனதிற்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பதிலாக வரும். கிடச்சிக்கிட்டே இருக்கா இல்லையா உங்கள் கேள்விக்கு பதில் காலையிலேருந்து? கிடைக்குதா இல்லையா? இது மனதை பற்றி A to Z அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணவனால தான் இதை பண்ண முடியும். வேற யாரையும் பண்ண முடியாது. இது நான் மட்டும் இல்லை, இது யார் உணர்ந்தாலும் பண்ணலாம். தன்னை ஒருவன் அறிந்து விட்டாலே உலகத்தை அறிந்து விடுவான். ஏன் தெரியுமா? தான் எப்படி செயல்படுகிறதோ அந்த தான் என்பதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தான் செயல்படுதுன்றது புரிஞ்சிடும். உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் இப்படி தான் செயல்படுதுன்றது எல்லாமே புரிஞ்சிடும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தன்மை, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த செக்ஸ் அப்படின்ற தன்மை, இந்த மனம் அப்படின்றது எப்படி செயல்படும் அப்படின்னா, உங்களது மனம், உங்களது ஆசை ஒரு பார்ட்னரோட நிற்காது. அது ஏங்கத்தான் செய்யும். ஆசைப்பட்டாலே முடிஞ்சு, நான் போகவே இல்லைன்றதுக்குலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆசைப்பட்டுட்டாலே தவறு தவறு தான், ஆனால் இயற்கையின் சட்டத்தில் அது தவறல்ல. இது எப்படி ப்ரூவ் பண்ணிடலாமா? ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா பிறக்காதாங்க, சிம்பிள் கேள்விங்க. பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவு வைத்துக் கொள்ள, சமுதாய ரீதியா இது பெரிய கன்றாவியான செயல், அதை விட்டுருங்க, நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன். ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அவ்வளோதான் மேட்ரு. அப்போ இயற்கையில் அதுக்கு வழி இருக்கா இல்லையா? இயற்கை அப்போ அதை தப்புன்னு சொல்லுதா? இல்லை அப்படி பண்ணால் இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா? தண்டிக்க மாட்டார். எப்படி தண்டிப்பார்? இப்போது அப்படி பார்த்தா முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார். குறைஞ்சது 1000 பெண்களை புணர்ந்திருப்பார். நான் கம்மி நான் சொல்கிறது. எத்தனை பெண்களை? எப்படி வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்து சும்மாருன்னு சொல்லி உபதேசம் பண்ணி அவ்வளோ பாடல்கள் எழுத வச்சார். முருகனுக்கு அறிவு இல்லையா, இல்லை அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா, இல்லை முருகரையும் அருணகிரிநாதரையும் பற்றி பேசுகிற நம்ம ரெண்டு பேருக்கு அறிவு இல்லையா? இன்னும் இப்படியே பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பதிலை சொல்லுங்கள். யாருக்கு அறிவு இல்லை? 1000 பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா? இல்லை ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும். நான் சொல்கிறது 1000 பெண்களுக்கு மேல் புணர்ந்த அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு அறிவு இல்லையா? லேட்டாக வந்தது, பட் புணர்ந்தது உண்மைதானே. ஆனால் பண்ணியிருக்கிறார், ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறார். இப்போ இதுலையே நீங்கள் அப்போ என்ன ஒரு முடிவுக்கு இப்போ வரீங்கன்னா, அப்போ இது எதுவுமே தப்பு இல்லை போல, நம்ம யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் போல நினைக்கிறீங்க. தப்பு, நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. சிம்பிளான மேட்ரு தான், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். குழப்புனாலும் கழகம் நன்மையில் தான் முடியும். நல்லா கவனிங்க. ஒருவர் பலருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையின் சட்டத்தின்படி தவறில்லை. ஆனால் இந்த உடல் சட்டம் மன சட்டத்தின்படி அது குறையாக குற்றமாக மாறிவிடும். எப்படி மாறும்? உங்களுடைய உயிர் லைஃப் லைஃப் ஃபோர்ஸும் உயிர் சக்தியும் அவங்களோட லைஃப் ஃபோர்ஸான உயிர் சக்தியும் மல்டிபிள் பார்ட்னர்ஸோட ஒன்றாக சேரும்போது கர்மா இஸ் கெட்டிங் எக்ஸ்சேஞ்ச். உங்களோட கர்மாவை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. தெரியுமா? நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணிங்கனாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். 200% வெளிப்படையாக சொல்கிறேன், மறைச்சு வச்சு பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. 200% கண்டிப்பாக சேரும். யாரு கூட க்ளோஸா போனீங்கனால் இது உடலுறவுலாம் வைக்க வேணாங்க. நீங்க தேவையில்லாம ஒருத்தர தொட்டீங்கனாவே அவங்க எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகும். அதனாலதான் நம்மளுடைய கல்ச்சர்ல உன்னோடது நீ வச்சுக்க, என்னோடத நான் வச்சுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பெரிய உபதேசம், என்னுடைய குருமார் யாரையும் தொடாத, தயவு செஞ்சு தொடாத, பூரா கர்மாவாக சேர்த்து உன்னை ஏற்றி விட்டு போயிறான். நான் அதெல்லாம் கடந்துட்டேன். அன்புல வரான், தொடறான், கட்டி பிடிக்கிறான், சரி அண்ணன்றான், உரிமையில் இருக்கான். இவங்களுக்கிட்ட நம்ம அன்பை காட்ட, நான் வேற, நான் விட்டுருங்க, நான் ஒரு அல்டிமேட் அல்டிமேட் இந்த சென்ஸ் உச்சகட்ட சைக்கோன்னு வச்சுங்க. இறைவன் பார்த்துட்டேன்னா எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. இது எதுக்கு உங்களுக்கு? உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக சொல்ல வரேன். தொட்டிங்கனாவே கர்மா பாஸ் ஆகும். ஆனா அந்த உயிர் நல்லா இருக்கும்னு நினைச்சு தொட்டீங்கன்னா கர்மா பாஸ் ஆகாது. இதுதான் மேட்டர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.